ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட வெயிட் லாஸ் டயட் சார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் வெயிட்டாக இருந்தப்போ இருந்த டயட் சார்ட் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் சார்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறைய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் டயட் சார்ட் வந்து என்ன பற்றினது அப்படின்னா, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிம்பிளான ஈஸியாக எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய டயட் சார்ட் தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் 6 to 6:30 அந்த டைமில் வந்து நம்ம எல்லாருமே எந்திரிச்சிருவோம். அந்த டைமில் ஏதாவது ஒரு கிளென்சிங் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் கிளென்சிங் வாட்டர் வந்து எப்படி எடுத்துக்கணும், அதனால் என்ன யூசேஜஸ் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளென்சிங் வாட்டர் குடித்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா எக்ஸசைஸோ, அப்படி இல்லைனா யோகா, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி இல்லைனா உங்களோட டைமை பொறுத்து. ஒரு சில பேர் வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருப்பீங்க, சில பேர் வந்து வீட்டில் இருக்கிறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு எந்த டைம் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணுங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போங்க. கண்டிப்பாக போனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து எப்படினா, நமக்கு காலையில் வந்து சூடாக ஏதாவது குடிக்கலைன்னா வேலையே ஓடாதுங்க. எனக்கும் அப்படி தான், மார்னிங் எந்திரிச்சதுமே வந்து கிளென்சிங் வாட்டர் என்னதான் குடித்தாலும் அந்த மில்க் ரிலேட்டடாக குடிக்கலைன்னா எனக்கு வந்து வேலையே ஓடாது. ஒன்றா காஃபி, அப்படி இல்லைன்னா டீ, ஃப்ரெண்டில் கண்டிப்பாக ஏதாவது நான் குடிப்பேன். அப்படி குடித்தாலும் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். எப்படி குடிக்கணும்னா, ஹாஃப் டம்ளர் மில்க்குக்கு ஹாஃப் டம்ளர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் காஃபியோ இல்லாட்டி டீயோ கண்டிப்பாக குடிச்சிக்கலாம். இதில் வந்து நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்ல மாட்டேன், பிகாஸ் வந்து எனக்கு காஃபி டீ இல்லைன்னா அந்த நாளே ஓடாது. ஸோ வந்து அதை வந்து குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் 8 to 9. மார்னிங் 8 to 9 வந்து சில பேர்னால முடியாது, என்னாலே முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்களை அனுப்பி விட்டுட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி தான் ஃப்ரீ ஆகும். ஸோ வந்துட்டு அந்த டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 8 to 9 அப்படிங்கிற டைமில் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு கொய்யாக்காய், அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு மாதுளம்பழம், அப்படின்னா ஒரு 2 ஸ்லைஸ் பப்பாளி பழம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிஃபன் வந்து எடுத்துக்கோங்க. மில்லட் பேஸ்டு டிஃபனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக வீட்டில் பண்ணுற இட்லியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கம்பு ராகி சேர்த்து ஒரு கூல் பண்ணுவோம், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் அதிகமாக வந்து என்னோட இன்டேக் வந்து பார்த்தீங்க மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பு ராகி பண்ண கூல் வந்து மோரோட மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். அது வந்து எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் அது வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிட் மார்னிங் டைமில் வந்து ஒரு 11 to 12 o'clock அந்த டைமில் நமக்கு வந்து செகண்ட் டைம் தான் வந்து நமக்கு வந்து செட் ஆகும். மற்றபடி காலேஜ் போகிறவங்க அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த 11 to 12 வந்து செட் ஆகும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மசாலா மோர். ஏற்கனவே நான் மசாலா மோர் வெயிட் லாஸ்க்கு எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அந்த மசாலா மோர் அப்படி இல்லைன்னா இளநி, வெளியில் போகிறவங்களாக இருந்தால் இளநி குடிக்கலாம் வாங்கி, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஜூஸஸ்ஸு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஃப்ரூட் சாலடு, அந்த மாதிரி ஏதாவது சாலட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எதுக்காக வந்து நம்ம இதை இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது அந்த ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மியாகுங்க. அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸு, அப்புறம் இல்லாட்டினா இந்த மாதிரி இளநி, அப்படி இல்லைன்னா மோர், இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் ரசம் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா, ஸோ ரசம் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு கொள்ளு வந்து சூப்புக்கு வந்து ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நான் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். அந்த பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொதிக்க வச்சு அந்த கொள்ளு சூப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 to 2 p.m. லஞ்ச் சாப்பிடணும். நமக்கு வந்து 2 p.m. தான் செட் ஆகும். ஸோ 1:30 நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கொய்யாக்காய் எடுத்துக்கலாம், வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம், பப்பாயா, ஆப்பிள், மாதுளம்பழம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி எடுத்துட்டு நீங்கள் வந்து மீல்ஸ் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து நமக்கு மதியான டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீல்ஸ் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து வயிறு ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ வந்து மீல்ஸ் வந்து அந்த டைமில் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா,
ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது ஈக்குவலா காய் கீரை அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. ஊறுகாய் அப்பளம் இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. ஸோ வந்துட்டு நல்லா ஒரு பாயில்டு எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பொரியல் பொரியல் வந்து நிறைய வச்சு சாப்பிடுங்க. இது கூட லஞ்சு கூட வந்து நீங்க தயிர் அப்படி இல்லைன்னா மோர் இந்த மாதிரி கூட நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம் சாம்பார் அப்புறம் பொரியல் அப்புறம் ரசம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது வந்து சின்ன பிளேட்ல வச்சு சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து 4 to 6 PM அந்த டீ டைம் இருக்கும் பாத்தீங்களா, ஸ்நாக்ஸ் டீ, அந்த டைம்லயும் நீங்க அந்த 11 o'clock என்ன நம்ம சாப்பிட்டோமோ அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். பட் வந்து என்ன 11 o'clock டைம்ல வந்து நம்ம இளநியும் மோரும் எடுத்திருக்கோம். ஸோ ஈவினிங் டைம் வந்து இளநியும் மோரும் எடுத்துக்க முடியாது. சில பேர்த்துக்கு வந்து கோல்டு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க டீ எடுத்துக்கலாம். டீ கூட வந்துட்டு நீங்க என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நட்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆப்பிள் இருக்கு பாத்தீங்களா, ஆப்பிள் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஏன்னா ஆப்பிளோட இனிப்பு பிளஸ் வந்து அந்த உப்பு புளிப்பு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், காரமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா யூஸ்வலா அந்த ஸ்ப்ரவுட்ஸ் குழந்தைங்களுக்கு சுண்டல் வேக போடலீங்களா, அந்த சுண்டல் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம் வந்து ரொம்பவே ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நைட் டைம். நைட் டைம் வந்துட்டு ஒரு 8 to 9 PM நம்ம வந்து டின்னர் முடிச்சிடணும். அதாவது நமக்கு வந்து அந்த 8 to 9 PM வந்து செட் ஆகாது. ஸோ 9 PM தான் செட் ஆகும். ஸோ 9 o'clock வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துட்டு 9 o'clock தான் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த ஊட்டுறது எல்லாமே பண்ணுவோம். ஸோ வந்துட்டு 9 o'clock ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு ஒரு 9:30-10 நம்ம வந்து டிஃபன் ஏதாவது சாப்பிட வேண்டியதான். மார்னிங் என்ன டிஃபன் எடுத்துக்கிட்டோமோ அதே டிஃபன் வந்து நைட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நைட் வந்து ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது, லைட்டாக எடுத்துக்கோங்க. நைட் டைமில் வந்து இந்த கஞ்சி கூழ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்காது. ஏன்னா நைட் வந்து ரொம்ப பசிக்கும், ரொம்ப லாங் கேப் அப்படிங்கிறதுனால நல்லா 2 இட்லி அப்புறம் 2 தோசை இல்லாட்டி ராகி உப்புமா அப்புறம் வந்துட்டு இந்த ராகி சேமியா இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து நல்லா ஹெவியாக கொஞ்சம் 2 சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருமே இந்த டயட் ஃபாலோ பண்ணலாம். பட் பிசிஓடிக்கெல்லாம் பெருசாக இதெல்லாம் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் என்ன, இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களுக்குன்னு வெஜிடபிள்ஸ் சில இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த வெஜிடபிள்ஸ் தவிர்த்துட்டு அதே மாதிரி சிறுதானியம் வந்து 2 தைராய்டு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. மற்றபடி இந்த இது வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை உடம்புல அப்படிங்கிறவங்க இந்த டயட் ஃபாலோ பண்ணலாம். இடையில நிறைய தண்ணி குடிச்சுக்கோங்க.